சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்க சிபிஐ மறுத்துவிட்டது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் சிலைகள் திருடப்பட்டது தொடர்பாக ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையை சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் முடிவுக்கு தடை விதித்ததுடன் விளக்கம் அளிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்க சிபிஐ மறுப்பு தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளதாக நீதிபதிகள் தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் தெரிவித்தனர். மேலும் வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு முன்னர் உரிய நடைமுறைகளை பின்பற்றாதது ஏன் என விளக்கம் அளிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்டனர். இதனையடுத்து பதிலளிக்க தமிழக அரசு சார்பில் அவகாசம் கோரப்பட்டதையடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.